முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி தான், குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டினார் போல அப்படிங்கிறது. என்ன அது குண்டு சட்டி? அந்த குண்டு சட்டிக்குள்ள எப்படி நாம் குதிரை ஓட்ட முடியும்? அதையும் ஒரு சிறு கதை மூலமாக நான் உங்களுக்கு விளக்கி தரப்போகிறேன். அதாவது ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பாவுக்கு ரெட்டை பிள்ளைகள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அந்த ரெண்டு பிள்ளைகளையுமே கண்ணுக்குள்ள வச்சு நல்லா பாதுகாக்கிறாங்க. ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது ஒரு 10 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு பிறந்திருக்குது. அதனால அந்த பிள்ளைகளுடைய கல்வியில ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க. பிள்ளைகள் நல்லா படிக்குது, இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு அந்த ரெண்டு பிள்ளைகளுமே கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டாங்க. அதுல அந்த பொண்ணுக்கு பெங்களூர்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குது, பையனுக்கு சென்னையில பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வீட்டில் வந்து இதை சொல்றாங்க. ரெண்டு பேருக்கும் எப்படியாவது வெளியில வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா ரொம்ப காலம் கழித்து இந்த பிள்ளைகள் பிறந்ததுனால அம்மா அப்பா அந்த பிள்ளைகளை ரொம்ப கவனமா வைக்கிறாங்க. கொண்டு விட்டு கூட்டிட்டு வருவாங்க, வெளியே எங்கேயுமே தனியா அனுப்புனதே இல்லை. அவர்களுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்க வெளியில இருக்கிறோம், ஹாஸ்டல்ல இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லும் போது இந்த பிள்ளைகளுக்கு அப்படிலாம் இருக்கணுங்கிற ஆசை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. ஆனா பெற்றோர் விட மாட்டாங்க, ரொம்ப கவனமா பாக்குறாங்க. அப்ப இந்த வேலை கிடைச்சதுனால அந்த பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு சொல்றாங்க, நாங்க வேலைக்கு எப்படியாவது போய் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, பையன் சரி, நீ சென்னைக்கு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பொண்ணு வேலைக்கு போக வேண்டாம், பொண்ணு அவங்க விட விருப்பப்படல. நீ வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா வீட்டு பக்கத்திலே ஏதேனும் ஒரு கம்பெனிகள்ல ஏதேனும் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்படியே பாத்துக்க, வெளியில உன்ன நான் வேலைக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிள்ளைக்கு ரொம்ப வருத்தமா போச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல முதல் இடத்துல வந்து நாம செலக்ட் ஆன பிறகு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்குது. அந்த அண்ணங்காரே, அதாவது அந்த ரெட்டை பிள்ளையில ஒன்னு பையன் தானே, அந்த பையன் சொல்றான், என்னம்மா குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, விடுங்க அவளை, வெளியே போனாதான் 4 இடத்துல பார்த்து பேசி 4 மனிதர்களோட அவ பழக முடியும். திருமணத்துக்கு பிறகு அவ அப்பதான் எல்லாருக்கூடையும் நல்ல சுமூகமா இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே வச்சு வச்சு நீங்க இருக்காதுங்க, நீங்க இப்ப சொல்றத பார்த்தா இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னான். ஆனா உண்மையிலேயே இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னா, குண்டு செடிகளின் மத்தியில் குதிரை ஓட்டினார் போல. இது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, மன்னராட்சி காலத்துல எல்லாம் போர் நடக்கும். போர்ல யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலால் படை, 4 வகை படைகளும் உண்டு. இந்த குதிரைப்படையெல்லாம் போகும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, குண்டு செடிகளின் மத்தியில போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. போர் நடைபெற்றாலும் ஒரு அறத்தை அவங்க வகுத்து வச்சிருந்தாங்க. அதாவது குடியிருப்புக்கு மத்தியில போர் செய்ய மாட்டாங்க, விவசாய விளை நிலங்களுக்கு மத்தியில போர் செய்ய மாட்டாங்க, காடுகள்ல அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல தான் அவங்க போர் செய்வாங்க. அப்ப அந்த குண்டு செடிங்கிறது குத்து செடின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. விவசாய விளை நிலங்கள்ல விளையக்கூடிய கத்தரி, தக்காளி, வெண்டை இதெல்லாம் அந்த குத்து செடி. அதுல விளைக்கக்கூடிய அந்த விளைபொருட்களை நாம உணவா உட்கொள்வோம். அப்ப அந்த விளை நிலங்கள் வழியாக குதிரையை ஓட்டி கொண்டு போனால் குதிரையின் காலடிப்பட்டு அந்த செடிகள் எல்லாம் அழிந்து போயிடும். அதாவது அந்த விவசாய பொருட்கள், விவசாய விளை பொருட்கள் அத்தனையும் நாசமாயிரும், வீணாகி போய்விடும். அதற்காக சொன்னதுதான் அந்த குண்டு செடிகளின் மத்தியில் குதிரையை ஓட்டாதே அப்படிங்கிறது. நாளடைவில் அந்த வார்த்தை மருவி குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டினார் போல அப்படின்னே ஆயிற்று. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.